Hi friends, welcome to Tasty Foods. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 90s kidsக்கு ரொம்பவே பிடிச்ச தேன் மிட்டாய். இது வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தேன் மிட்டாய் செய்யறதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. இதோட 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. தேன் மிட்டாய்க்கு கலர் கொடுக்கிறதுக்கு रेड कलर केसरी पाउडर 1/2 टीस्पून कमिया सेतुकलां इदला उन्ना सेते मिक्स पनी विटलांग अड़ित्तु इदला 3 स्पून तैर सेतुकलां इदु लाइटा पुलिपाना तैर सेतुकरंग रोंबर पुलिच तैर सेके कुड़ादु तैरेयु मावेयु नला कलंदुकलांग इतना मिक्स पड़े कुछ कुछ तनी से चपाती मव पदक पेसेजकलांग पारें मव ना पेसेजाच इतमेल ईरान तुणिपो अंज निम्स मव ना ऊरा वांग अंज निम्स कल्ची कुछ मवे इतमी नीलवा उटिकलांग कई तड़वी चिन्ह चिन्ह पीससा प्रिच वाला पीस एड़ वे उटी उ शेप तेन मिठाई से इलेना पीस एरिया उटे वरल वेट अल्त कुड़ता इतमी फ्लैट आगे सेन्टर हॉल पटकल इत शेपन मिठाई सेवा विरप शेप रेडी पड़ी वजको रेडी पड़ी वचरक मव उ मेल कुछ समेल एणय तेज विटा इप्ली मव उ ओटाम इन सरपा रेडी पड़कलांग अर पात्र ओनरे कप सेकल एं कईदमो अद कपरे कप सकें अरे कप ती सकलांग सला कर वाक सूट पड़ी के பாருங்க சர்க்கரை நல்லா கரஞ்சு கொதிச்சு வருது இது போல ஒயிட் கலர்ல நுரை மாதிரி வரும் இப்போ பாகுபதோ செக் பண்ணனும் फ्लेம சிம் பண்ணிட்டு பாகுபதோ செக் பண்ணிக்கணும் பாருங்க ரெண்டு விரலுக்கு இடையில வச்சு இழுத்தா ஒரு சின்ன கம்பி மாதிரி வந்து உடையும் இது கரெகட்டான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத எடுத்து வச்சிரலாம் இதுவும் இருக்கட்டும் அடுத்து மாவு உருண்டைகளை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடா இருக்குது இப்போ உருண்டைகளை ஒவ்வொண்ணா உள்ள சேர்த்துறலாம் அடுப்ப மீடியம் फ्लेம்ல வெச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வெச்சுக்கலாங்க உருண்டையை சேர்த்ததுக்கு அப்புறம்தான் பபிள்ஸ் வருது பாருங்க சூடு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இத கரண்டி வெச்சு கலக்கி விட்டுக்கலாங்க அப்பதான் எல்லா பக்கமும் நல்லா வேகும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு உருண்டைகள் நல்லா வெந்திருச்சுங்க இப்ப இத எடுத்து சூடோடவே சர்க்கரை பாகுல சேர்த்துறணும் அப்பதான் இதுல சர்க்கரை பாகு நல்லா இறங்கும் இதே போல ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா மாவையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க பொரிச்சு எடுத்த மாவை சர்க்கரை பாகுல சேர்த்தாச்சு சர்க்கரை பாகு எல்லா பக்கமும் படுற மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க இத கரண்டி வச்சு லைட்டா அழுத்தி விட்டுக்கலாம் இதுபோல செய்யறதாலயும் சர்க்கரை பாகு தேன் மிட்டாயில நல்லா இறங்குங்க சர்க்கரை பாகு கைப்புறுகிற சூட்ல இருக்கணும் சூடு இல்லனா சூடு பண்ணிக்கோங்க இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் 15 நிமிஷம் கழிச்சு சர்க்கரை பாகுவை நல்லா வடிச்சிட்டு தேன் மிட்டாயை ப்ளேட்ல எடுத்துக்கலாம் இப்போ லைட்டா சூடா இருக்குங்க இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் பாட்டல்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த தேன் மிட்டாய் ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாதுங்க சுவையான தேன் மிட்டாய் வீட்லயே ரெடி பண்ணியாச்சுங்க இந்த தேன் மிட்டாய் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.